சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகளை வழிமறித்த காட்டு யானைகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாளவாடி மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் கரும்புகள் அறுவடை செய்யப்பட்டு லாரிகளில் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் பெண் யானை தனது குட்டியுடன் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் கரும்பு லாரிகளை வழிமறித்து லாரியில் இருந்த கரும்பு துண்டுகளை பறித்து தின்பதோடு வாகனங்களை வழிமறிப்பது தொடர்கதையாக உள்ளது. இன்று அதிகாலை காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையை வழிமறித்து நின்றதோடு லாரியில் இருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் பறித்து தின்றதால் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. அரை மணி நேரம் யானை சாலையில் நகராமல் நின்றதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.